வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில சந்தோஷமான விஷயங்களை பார்க்க போகிறோம். என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னு நீங்களாம் கேட்கலாம். மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. இந்த சந்தோஷத்தை தேடி தான் உலகமே பயணம் பண்ணிகிட்ருக்கு. சந்தோஷம்தான் ஒரு முக்கியமான விஷயம். அதாவது எந்த எதுலேயுமே பாருங்கள், அடிப்படையென்னா நம்ம கடைசியாக மகிழ்ச்சியாக இருக்கிறது தான். இப்போ நம்ம எதாவது நல்ல உணவுப் பொருள் சாப்பிட்றோம், நல்ல ஒரு 5-star ஹோட்டலில் போய் பஃபே சாப்பிட்றோம், ஒரு 7-star ஹோட்டலில் போய்ட்டு 2500 ஒரு பஃபே சாப்பிட்றோம், எதுக்கு? நம்ம சந்தோஷமாக இருக்கணும். ஒரு நல்ல மூவி போகிறோம், டிக்கெட் வாங்கிட்டு நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக போயிட்டு அங்கே வந்து மாலில் போய், எஸ்கே பவனியில் போய், ஃபினிக்ஸ் மாலில் போய் சந்தோஷமாக மூவி பார்த்துட்டு சாப்பிட்றோம், சந்தோஷமாக இருக்கிறது. இந்த சந்தோஷத்துக்கோசரம் தான் மனுஷன் வந்து எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. சுகம் துக்கம் இந்த ரெண்டே விஷயந்தான். நம்ம என்ன ஆசைப்பட்றோம், சுகத்தை நோக்கி போகணும், சுகத்தை தேடணும், அவ்வளோதான். துக்கத்துலேருந்து வெளியில் வரணும், அவ்வளோதான். இப்போ சம்பளம் நிறைய வந்தால் சந்தோஷம். அதுக்கோசரம் நம்ம என்னென்ன கஷ்டப்படுறோம், பாடுபடுறோம், ஒரு வேலையை வாங்குகிறோம், இத்தனையும் பண்ணுறோம். கல்யாணம் பண்ணால் சந்தோஷம். எங்கேயாவது வெளிநாட்டுக்கு இப்போ டூருக்கெலாம் போனால் சந்தோஷம். ஸோ அந்த சந்தோஷத்தை தேடுக்கிறோம், மகிழ்ச்சியை தேடுக்கிறோம். அதே மாதிரி அதில் வந்து பெரிய ஞானிகள்லாம் சொல்லுவாங்க, நமக்குள்ளேயே மகிழ்ச்சி இருக்குது, நமக்குள்ளேயே என்னதான் சொன்னாலுமே கூட வெளி உலகத்தில் போய் பார்த்தா தான் நமக்கு ஒரு சந்தோஷம். நம்ம தனியாக இருந்து ஒரு தனி அறையில் ஒரு தியானம் பண்ணால் சந்தோஷம் வரும், இல்லை நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக நான் சந்தோஷமாக இருக்கேன்னு உட்கார்ந்தா சந்தோஷம். ஆனால் உலகத்தோடு சேர்ந்து பயணப்படும்போது, மற்ற மனிதர்களை பார்க்கும்போது, மற்ற மனிதர்களோடு பேசும்போது, அவங்களுக்கு சந்தோஷத்தை பகிரும்போது, சந்தோஷத்தில் இன்னொரு பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷத்தை நீங்கள் பகிரும்போது அது ரெட்டிப்பாகிறது. வென் யூ ஷேர் ஹாப்பினஸ் இட் டபுள்ஸ் அப்படிம்பாங்க. அது வந்து ரெண்டாம் போகுது. வென் யூ ஷேர் யுவர் சாரோ இட் பிகம்ஸ் ஹாஃப் அப்படிம்பாங்க. துக்கத்தை பகிரும்போது பாதியாக துக்கம் குறைகிறது, சந்தோஷத்தை பகிரும்போது சந்தோஷம் ரெட்டிப்பாகிறது. இதுதான் வந்து சந்தோஷத்துடைய அடிப்படை. எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த உலகத்தில் ஆண் பெண், குழந்தைகள், பெரியவர்கள், வயதானவர்கள், அவங்கள நோக்கமே அப்பா ஒரு கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறது. அப்படி தான் வந்து நிறைய குடும்பங்களில் பார்த்திங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிக்கிறதே அப்படி, இன்னும் கொஞ்ச நாள் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம், பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். இதே கனவு தான் வாழ்க்கை. இந்த கனவில் தான் நம்ம பயணப்பட்டுகிட்டே இருக்கோம். சந்தோஷமாக இருப்போம் என கனவு காண்பதே சந்தோஷம். ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், எப்பயுமே கஷ்டங்கள் ஏதாவது உபயோகத்தில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அசினதாக இருக்கும், பெருசாக இருக்கும். ஒரு சில நாள் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு போவீங்க, நீங்கள் நடக்கிறது எது நினைக்கிறது எதுவுமே நடக்காது, அன்றைக்கி முழுக்க எல்லாம் அப்செட் ஆகிட்டே இருக்கும். சில நாள் நீங்கள் கேஷுவலாக போவீங்க, டக்கு டக்குன்னு மேலே மேலே நம்ம எதிர்பார்க்கறது மேலே நடக்கும். அப்போ பார்த்தா சந்தோஷமாக இருப்போம். நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலன்னு செம்ம டென்ஷன் ஆகிடுவோம். இதெல்லாம் உண்மைகள். அதனால் வந்து இப்போ ஒன்றுமே இல்லை, ரோட்டில் போயிட்டே இருக்கோம், திடீர்னு வந்து ஒரு 500 நோட்டு கீழே கிடக்குது, பயங்கர சந்தோஷமாகிடுவோம் நம்ம. ஏன்னா நம்ம வந்து எதுவும் கஷ்டப்படாமல் வருதில்லை அந்த பணம். இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு 1000 செலவிச்சு பாருங்கள், 1000 சம்பாதிச்சு பாருங்கள், அந்த 1000 எதுக்காக கொடுக்க சொல்லி பாருங்கள். ஐயோ, நான் இன்றைக்கி 4 மணிக்கு கஷ்டப்பட்டு 1000 சம்பாதிச்சேன் அப்படின்னா, அதே கீழேருந்து ஒரு 500 எடுத்து பாருங்கள். முதல்ல என்னென்னலாம் நமக்கு தேவையோ அதான் நினைப்போம். உருப்படியாக வீட்டில் போய் அரிசி வாங்குவோம், பருப்பு வாங்குவோம், ஏதாவது எண்ணெய் வாங்குவோம், அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். நம்ம ஏதாவது ஒன்று அடையணும்னு நினச்ச சந்தோஷமாக ஒரு பெரிய ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும், இல்லை வந்து எல்லாருக்கும் ஏதாவது வாங்கி கொடுக்கணும், அந்த மாதிரி எதுவும் ஒன்று நமக்கு தோன்றதோ நம்ம வந்து செய்யணும். அதாவது நம்ம தோணி கனவு கண்டு அந்த சந்தோஷத்துக்கோசரம் கனவு கண்டு கடைசியில் பண்ண முடியலன்னா இதில் பண்ணிடணும். இதான் வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த மகிழ்ச்சிங்கிறது, அதே மாதிரி எல்லா நேரமே மகிழ்ச்சியாக இருந்தால் அதுவுமே போர் அடிச்சு போயிடும். ஸோ நமக்கு சந்தோஷம் கிடைத்ததுக்கு அரியதாக இருக்கணும். அதாவது ஐயோ கஷ்டப்பட்டால் தான் சந்தோஷம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், ஆரவாரமாக. அதை மட்டும் இந்த மகிழ்ச்சி தொடர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு ஆரவாரம், உற்சாகம், அதெல்லாம் நம்ம மனசை பண்படுத்திக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் கேஷுவலாக பேசிகிட்டே இருங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுங்க, அப்பா அம்மா கிட்ட பேசுங்க, தம்பி தங்கைகள்கிட்ட பேசுங்க, சகோதரிகள்கிட்ட பேசுங்க, அக்காகிட்ட பேசுங்க, தங்கைகிட்ட பேசுங்க, உங்களுடைய மனைவியோட பேசுங்க, காதலியோடு பேசுங்க,
ஸோ பேசுகிறதும் பகிர்தலும் தான் சந்தோஷம். அதாவது நம்ம மேனேஜர் சோஷியல் அனிமல்னு சொல்லுவாங்க. நம்ம நோக்கமே எல்லாரோடையும் பகிர்ந்துட்டு சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோதாங்க. அது மாதிரி வியாபாரம், தொழில், அதுலேயும் கூட பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் எதுவும் பண்ண முடியாது. ஒரு பெரிய கடை இருக்குது, சரவணா பிரம்மாண்டமாக இருக்குது, எப்படி அவ்வளோ பெரிய வளர்ச்சி அவங்க அடைகிறாங்க, கோடிக்கணக்கான பேர் வந்து வாங்குகிறாங்க. இந்த மனிதர்களோடு தொடர்பு இல்லாமல் சந்தோஷத்தை அடைய முடியாது. எதுவுமே நம்ம மனிதர்களோடு ஷேர் பண்ணும்போது, அவங்களோட பகிர்ந்துடும்போது ஈத்து ஊக்கம் இன்பம்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த மாதிரி சந்தோஷங்கள் தான் சந்தோஷம். அதனால் சந்தோஷங்கிறது ஒரு தேடல், அது வந்து முடிவில்லாத இன்பம். நமக்கு டெய்லி நம்ம அதை வந்து சந்தோஷமாக தான் இருப்போம், கஷ்டமாக இருப்போம், டயர்டாக இருப்போம், அப்புறம் மறுநாளும் நம்ம ஹாப்பியை நோக்கி தான் பயணப்படுவோம். சிலட்டஸ் ஜேர்னி டுவோர்ட்ஸ் ஹாப்பினஸ் ஹாப்பிலி, நம்ம சந்தோஷத்தை நோக்கி சந்தோஷமாக பயணத்தை தொடர்வோம். இவ்வளோதாங்க விஷயம். ஸோ அதனால் சந்தோஷங்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அதே மாதிரி உங்களோட நீங்களே நண்பராக இருங்க. அது எப்பயுமே நான் சொல்வேன். சினிமாலெலாம் மைண்ட் வாய்ஸ்னு சொல்லுவாங்க, சோலோ லோக்கின்னு சொல்லுவாங்க, தனித்து பேசுதல்பாங்க. அது எத்தனை தான் சொன்னாலும் அது இன்றைய கால மனிதர்கள் ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது. பாதி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக தான் இருக்கும், ரூமில் தனியாக இருப்போம், ஏதோ ஒரு ப்ராஜெக்டில் தனியாக இருப்போம், இல்லை எங்கேயாவது இடத்துல தனியாக இருப்போம். அப்போ நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக்கிறோம், நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கிறதும், நமக்கு நாமே பதில் சொல்லிக்கிறோம். இது ஒரு தேவையின் அடிப்படை ஆகிடுச்சு இப்போ. அதனால் நம்மை நாமே நம்மளோட நம்மளே ஃப்ரெண்டாக இருக்கிறது தான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா நமக்கு நம்ம இருக்கிறது நமக்கே பிடிக்கல அப்படின்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் ரொம்ப கஷ்டம். ஆனால் எப்பயுமே ஃப்ரெண்டாக இருங்க. அதனால் வந்து உங்களோட நீங்கள் நட்பாக இருக்கும்போது உலகத்தில் எல்லாரோடையும் நட்பாக இருக்க முடியும். இந்த நட்பு தான் சந்தோஷத்துக்கு அடிப்படையே. இங்கே ஒன்றா பாருங்கள், ஒரு ஸ்கூல் பசங்கள், காலேஜ் பசங்கள்லாம் சின்ன சின்ன பசங்க பார்த்திங்கன்னா கீழே விழுந்தால் கூட சிரிப்பாங்க. ஏன்னா அவங்க சந்தோஷத்தில் இருக்காங்க, சந்தோஷத்தை காலகட்டம் இந்த வந்து டீனேஜ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த சந்தோஷத்தை எப்பயும் தொடரணும். அதுதான் ஸ்வீட் 16 அப்படிம்பாங்க. என்றும் 16 அப்படின்னு மனசை வச்சுக்கிட்டிங்கன்னா எப்பயுமே சந்தோஷம் உங்கள் கூட பொங்கிக்கிட்டே இருக்கும். அதனால் சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக பேசுங்க. உங்களுக்கு தோன்ற நல்ல கருத்துலாம் சந்தோஷமாக பகிர்ந்துக்கோங்க. என்னோடய இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். சந்தோஷமாக என் கூட பேசுகிறதுனாலும் பேசுங்க. எல்லாமே நம்ம சந்தோஷமாக இருக்கிறது தான் நோக்கம். ஓகே, திரும்பி இதே மாதிரி சந்திப்போம். இன்னும் சில விஷயங்களை பற்றி பேசுவோம். இதுவே பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமாக கலந்துரையாடுறது, அவ்வளோதான். நமக்கு தோன்றதை மனசில் தோன்றது சொல்கிறது, கேட்குறவங்க கேட்கட்டும், அவங்க சந்தோஷமாக இருந்தால் நமக்கு சந்தோஷம். இவ்வளோதாங்க விஷயம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.